புதுச்சேரியுடைய காங்கிரஸ் கட்சி தலைவராக தற்போது பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் முதலமைச்சருமான வைத்தியலிங்கம் நியமிக்கப்பட்டிருக்கிறார். புதுச்சேரியினுடைய முதலமைச்சராக 1991 முதல் 96 மற்றும் 2008 முதல் 2011 இந்த இடைப்பட்ட காலங்களில் 2006 முதல் 8 வரை அவர் முதலமைச்சராக இருக்கின்றார். அது 2006 பொதுத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு அப்போதைய முதலமைச்சராக ரங்கசாமி பதவியேற்றார். குறிப்பாக இக்கட்டான சூழ்நிலைகளில் காங்கிரஸ் கட்சிக்கு கை கொடுப்பதாக இந்த வைத்தியலிங்கம் இருந்து வருகிறார். அப்போது 2008 ஆண்டு முதலமைச்சராக இருந்த ரங்கசாமி அந்த முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட போது வைத்தியலிங்கத்திற்கே முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. அதன் பிறகு ரங்கசாமி 2011 ஆண்டு தனி கட்சியையும் தொடங்கினார். தொடர்ந்து வைத்தியலிங்கம் காங்கிரஸ் கட்சி பல்வேறு பதவிகள் வகித்து வந்தார். இந்த நிலையில் கடைசியாக அவர் சபாநாயகர் பதவியாக புதுச்சேரி சட்டப்பேரவையில் 2016 ஆண்டு முதல் 19 ஆண்டு வரை அவர் அந்த பொறுப்புகளிலும் இருந்திருக்கிறார். தொடர்ந்து 19 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அவர் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு பெரும்பாலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியும் பெற்று தற்போது புதுச்சேரியுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ஓராண்டுகளுக்கு மேலாக யாரை தலைவராக நியமிப்பது என்பதையும் பல்வேறு இருபெரும் நீதி தந்தது. குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் தற்போது துணைத் தலைவராக இருக்கிற அனந்தராமன் ஆகியோருடைய பெரும் போட்டி நிலவி வந்தது. குறிப்பாக பெரும்பாலான வாக்கு இவர்கள் அனைவருமே பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் இவர்களுக்கே தலைவர் பதவி வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சியில் கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக பல்வேறு பிரிவுகள் ஏற்பட்டது. மூன்று அணிகளாகவே காங்கிரஸ் கட்சிகள் தொடர்ந்து செயல்பட்டு வந்த நிலையில் அனைவரையும் ஒன்றிணைக்கும் நோக்கத்தில் தற்போது பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கத்திற்கு இந்த காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியில் ஆரம்ப கட்ட காலத்தில் முதலே பல்வேறு சர்ச்சைகள் மற்றும் பிரிவுகள் ஏற்பட்டு வந்தாலும் அனைவரையுமே ஒன்றிணைத்து வைத்தியலிங்கம் அனைத்து விதமான சவால்களையும் சந்தித்து வந்தார். இந்த சூழ்நிலையில் தற்போது வைத்தியலிங்கத்திற்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக காங்கிரஸ் கட்சியில் பயணித்து வரும் வைத்தியலிங்கத்திற்கு தற்போது முதல் முறையாக புதுச்சேரியினுடைய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.